ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிள்ளைங்க கூட பேசுகிறேன். எல்லாருமே வந்து லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். யாருக்குமே வந்து கனவு வந்து சின்னதாக வராதுங்க. எல்லாம் நம்ம சொல்கிறோம் கனவு காண தெரிகிறது இல்லை, இல்லை பெரிய லெவலில் அவங்க வந்து எய்ம் பண்ணல அதனால் அவங்க வின் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு சில பேர்த்த பார்த்து சொல்லுவோம். இங்கே பிரச்சனை வந்து கனவு காண்றது இல்லை, கனவு காண்றது எல்லாருமே காண்றோம். ஆனால் அந்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிமிட்டை வந்து நமக்குள்ளே ஒரு கோட்டை போத்துக்கிட்டு அதை தாண்டறக்கு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா வந்து உண்மை. இப்போ இந்த வீடியோவில் வந்து அது சம்மந்தமான சில விஷயங்களை வந்து பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் ஐடியாஸ், உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவது, எப்படி வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை எப்படி சந்திக்கிறது, தொழிலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்களை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா விஷயமுமே எதுக்குள்ளே அடங்குது அப்படின்னா நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். இந்த உண்மையை வந்து நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்க. ஏன் அப்படின்னா லைஃப்பில் உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே எதனால் நடக்குது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் தான். அப்போ எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா உங்களால் தான் நடக்குது. அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து அதை வந்து சரி பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணி அதை மாற்றினீங்கனாவே வந்து பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏன் வந்து பெரிய லெவலில் எல்லாருனாலையும் கனவு காண முடியுது ஆனால் வந்து நமக்குள்ளே ஒரு கோட்டை போட்டுட்டு அதை தாண்டாமல் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது நானும் நிறைய சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் திங்கிங்கிறது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் போதுமா, அதாவது பெரிய அளவில் நம்ம முன்னேறி போகிறக்கோ இல்லை உங்கள் கம்பெனியை பெரிய அளவில் வளர்த்தி கொண்டு போகிறக்கோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி மட்டும் போதுமா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். இது ஏன் இந்த விஷயத்தை நம்ம இவ்வளோ தூரம் ஆழமாக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது வந்து நீங்கள் நல்லா நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஹை ப்ரொஃபைல்கிட்ட மட்டும்தான் இது இருக்கவும், பெரிய லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பாசிட்டிவ் திங்கிங் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மை அல்ல. எல்லாருமே வந்து நம்ம சந்திக்கிற நபர்கள் எல்லாருமே வந்து பாசிட்டிவ் திங்கிங்கில் தான் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஒரு முதியவர் வந்து ஒரு லோட்மேன் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் நினச்சிக்கிங்க. அவர் ஒரு மூட்டை தூக்கிட்டுருக்காரு, மூட்டை தூக்கும்போது நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சா அவர் தூக்க முடியுமா? நீங்கள் நிறைய பக்கம் பாருங்கள், ஒரு வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தள்ளு வண்டியில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அவங்களாம் முடியாதுன்னு நினச்சா அதை தள்ள முடியுமா? நான் பார்த்துருவேன் என் குழந்தைய வந்து நான் இந்த அளவுக்கு கொண்டு போய் டெவலப் பண்ணணும், நான் போய் பணத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றணும், ஃபேமிலியை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் அதை அந்த பாசிட்டிவான திங்கிங்கில் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போது அவங்களால ஏன் பெரிய லெவலில் போக முடியல? இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நிறைய நம்மளே பேசியிருப்போம், நானே பேசியிருப்பேன். அப்போ ஏன் அவங்களால முன்னேற முடியல அப்படிங்கிற விஷயம் இருக்குங்க இல்லைங்களா? இந்த மெல்லிசான இடத்து தான் வந்து நம்ம ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போது பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே பத்தாது, நம்ம வந்து எல்லை கோடுகளை வந்து நம்ம வகுக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ தான், நம்மளோட லிமிட் இவ்வளோ தான் அப்படிங்கிற எல்லைக்கோடு நம்ம வகுக்கக்கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ, அதாவது ஜெயிக்கிறதுக்கு எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய பணம் வேணும், நிறைய பேக்ரவுண்ட் வேணும், நிறைய வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிற ஒரு சமூகம் வேணும், இல்லை பின்புலனில் வந்து பெரிய பெரிய ஃபினான்சியர்ஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஜெயிக்கிறதுக்கு அது மட்டுமே பத்தாது, அது இருந்தால் மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. ஜெயிக்கிறதுக்கு உங்களோட திங்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது உன்னால் முடியும்னு நினைக்கிறது. அதாவது உங்கள் திங்கிங் வந்து நம்மளால் முடியும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லை தாண்டிய ட்ரீம் வேணும், கனவு வேண்டும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு மனசில் தைரியம் வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே பத்தாது, தைரியம் இருந்தால் மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அம்பானியோட ஸ்டோரி, அந்த மாதிரி பெரிய ஒரு பில்கேட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். அவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே வச்சு வளர்ந்தாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? அப்படி மட்டும் கிடையாது. அந்த ஹார்ட் ஒர்க் வேணும், பெரிய கனவு வேணும். அந்த கனவை வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து மூவ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் விடாமுயற்சியோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கணும். திங்கிங் வேணும், மனதை விடாமல் இருக்கணும். இப்போ இத்தனையுமே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த லெவலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து பணக்காரனாக இருந்தால் மட்டுமே வந்து பணத்தை சம்பாரிச்சிடவும் முடியாது, பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் மட்டும் நம்ம வந்து வின் பண்ணிட முடியாது, பிளானிங் நிறைய பண்ணிட்டு மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது, அதை வந்து அப்ளை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் போகணும் அப்படின்னா
பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே பத்தாது, அதையும் தாண்டி பிளான் பண்ணணும். உங்களுடைய உங்கள் மனதில் நீங்கள் உங்களுக்குள்ளே போ, நம்மளால் இவ்வளோ தான் முடியும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான் முடியும், அதை தாண்டினா நம்ம சிக்கிடுவோம், அதை தாண்டி நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் தோற்றுருவோம், கையில் இருக்கிறது போயிடுச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசில் வந்து ஒரு மெல்லிசான கோட்டை உருவாக்கி அந்த கோட்டை ஸ்ட்ராங்காக நம்ம மேலே போட்டு போட்டு நம்மளுடைய முயற்சிகளை வந்து நம்மளே அழிச்சிட்றோம். நம்ம எந்த லிமிட்லேயே நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துடுறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வின் பண்ணவங்க எல்லாருமே அந்த கோட்டை தாண்டினவங்க தான், அந்த கோட்டை உடைச்சவங்க தான். அந்த கோட்டை தாண்டி முயற்சி பண்ணி தோத்தவங்கள பற்றி அதிகமாக யாரும் பேசுகிறதில்ல, ஆனால் வின் பண்ணவங்களை பற்றி தான் பேசுகிறோம். அந்த கோட்டை உடச்சி எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்றைக்கி அச்சீவர்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து அந்த புக்ஸில் படிக்கிறோம், நம்ம நிறைய கேள்விப்படுறோம். எல்லாருமே அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, சினி ஃபீல்டாக இருக்கலாம், பாலிடிக்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபினான்சியலாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாங்க, இல்லை உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சாதாரண ஸ்டாஃபாக இருக்கலாம், ஒரு சின்ன லெவலில் கீழ் இருக்கிற ஒரு ஸ்டாஃபாக இருப்பார், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுருப்பார், படிப்படியாக அந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பார், உழைச்ச அந்த கம்பெனியில் ஒரு எம்டி ஆகிறாரு, ஜிஎம் ஆகிறாரு, அது வந்து அவங்களோட லெவலுக்கு அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். நீங்கள் சின்ன லெவலேருந்து ஒரு எம்டி ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆகிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, அதில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்குது, அதையெல்லாம் மீறி தான் அவர் வந்து அதை அச்சீவ் பண்ணும். இப்போ நீங்கள் சாதாரணமாக நம்ம கூகுளில் மிஸ்டர் சுந்தர் பிச்சை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், அவர் வந்து ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்து அவர் டேலண்ட்டு மட்டும் வச்சு இவ்வளோ தூரம் வந்தார், பாஸ்ட் நான் வந்து அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு உடனே நான் வந்து அவர் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆகிறேன் அப்படின்னு அவர் போய் பாசிட்டிவ் திங்கிங்னால மட்டும் ஆகிரல. இந்த இடத்த நீங்கள் யோசிங்க, அவர் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, காலையில் எழுந்திரிச்சா எத்தனையோ பேப்பர் படிப்பாருன்னு சொல்கிறாங்க, ஃபுல்லாக படிப்பார், அந்த ஹிஸ்ட்ரியை வந்து வச்சுருப்பார், பிஸ்னஸோட எத்திக்ஸ் வந்து நல்லா சரி பண்ணி வச்சுருந்தார், அவருக்கு தெரிஞ்ச உழைப்பு நாலேஜை வந்து ட்ரூத்ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்காரு, நேர்மையாக வேலை செஞ்சுருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அந்த கம்பெனியில் வந்து வெற்றி வந்து ஹிமாலய வெற்றியே இருக்கிறதுனால கூகுள் கம்பெனியோடது, இன்னொரு கம்பெனி அந்த கம்பெனி பேரை வந்து நான் சொல்ல விரும்பலை, அது வந்து ஒரு நம்பர் ஒன் கம்பெனி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வேர்ல்டு லெவலில். அந்த கம்பெனி வந்து ஸ்டடி பண்ணுறாங்க எதனால இந்த கூகுள் கம்பெனி இவ்வளோ தூரம் அது வந்து இந்த அளவுக்கு வந்து ஹிமாலய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணும்போது, இந்த மாதிரி கூகுளில் சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நல்லா நேர்மையாக ஒர்க் பண்ணுறாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, நல்ல பிளானிங் மைண்டு எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறாரு, இவர் நம்ம எப்படியாவது நம்ம கம்பெனியில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி திட்டமிடுது. அந்த கம்பெனி திட்டமிட்டு அவரை அணுகும்போது அவர் சொன்னது என்னென்னா, இந்த கம்பெனியிலிருந்து நான் விலக மாட்டேன் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொன்னார். இந்த விஷயம் வந்து அந்த கூகுள் எம்டி காதுக்கு ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்து இந்த அளவுக்கு அவர் நேர்மையாக இருக்கிறத பாராட்டி அவருக்கு ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற பொசிஷன் வரைக்கும் கொடுத்து அவரை வந்து லைஃப் லாங்காக கூட வச்சு இன்னைக்கு கூகுளும் டெவலப் ஆகுது, சுந்தர் பிச்சையும் டெவலப் ஆகிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் பத்தாது, உங்கள் எல்லையை விரிவுபடுத்துங்கள், தைரியமாக விரிவுபடுத்துங்க, பயப்படாதீங்க, பயந்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. பயங்கிறது ஒருத்தர் கூட போய் சண்டை போடுறது, ஒருத்தர் செய்ய முடியாத விஷயம் உடனே வந்து பெரிய அந்த பில்டிங்லேருந்து பில்டிங்கை தாண்டுறேன் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. தைரியம் அப்படிங்கிறது என்னென்னா, எடுத்த காரியத்தை ஜெயிக்கிறது, உங்கள் மனசில் நீங்கள் போட்டிருக்கிற எல்லைகளை தாண்டி வந்து எல்லைகளை அகலப்படுத்தி நம்மளால் முடியுங்கிற சிந்தனையை போட்டு விடாமுயற்சியுடன் உங்களுடைய வெற்றியை அடையிறது. உங்கள் வெற்றிங்கிறது உங்களுடைய வெற்றி மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துடைய வெற்றி, உன்னை உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய சமுதாயத்துடைய வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் உங்கள் மனசில் இருக்கிற எல்லைக்கோட்டை அழித்து கொண்டு விடாமுயற்சியுடன், நேர்மையுடன், விடாமுயற்சியுடன் உங்கள் எல்லையை விரிவுபடுத்தி உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி சுந்தர் பிச்சைக்கு மட்டும் இல்லைங்க, அவர் மாதிரி இருக்கிற இன்னும் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கிற இளைஞர்கள்லையும் கூட நாளைக்கு ஒருத்தர் சுந்தர் பிச்சையை வரலாம், அது யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. அதனால் விடாமுயற்சியுடன் நேர்மையுடன் நில்லுங்கள், அதே மாதிரி எல்லைக்கோட்டை விரிவுபடுத்துங்கள். அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு கண்டென்ட்டோட உடைய சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.